சியோன் சபை வழங்கும்ரிசுத்தின் நேரம் கத்தருடைய பரிசுத்த உண்டாகட்டும் சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரத்திற்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் லட்சுரமா இயேசு கிருஷ்ணன் நாமத்திலே வாழ்த்துகிறேன் அருமையான கத்தரை விசனப்படுத்தாதே என்கிற தலைப்பின் கீழே கடந்த வாரத்தில் நான் தியானித்தோம் ஏசு இந்த பூமிக்கு வந்தார் பாவிகளை இரட்சிக்கே மறுபடி வரப்போகிறார் தமக்கா காத்து கொண்டிருக்கலை மீட்டு போக அப்படியானால் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய மனதிற்கு மகிழ்ச்சியை இருக்க வேண்டும் அவருடைய மனதிற்கு மகிழ்ச்சியை இருக்க வேண்டும் அப்படி அவருடைய மனதுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கினால் என் மனமகிழ்ச்சியை உண்டாக்கின என் பிரியமே மனமகிழ்ச்சியை உண்டாக்கின என் பிரியமே நீ ரூபவதி நீ எவ்வளவு இன்பமானவள் நீ என் எழுந்து வா என்று சொல்லி அந்த நாளிலே மனவாட்டியாகிய சபையை பார்த்து என் இயேசு சொல்லுவார் அப்படியானால் என் ஆண்டவராய் இயேசுவுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குற சபையாய் ஒவ்வொருவரும் காணப்படும் ஆனால் வேதம் சொல்லுகிறபடி ஏசாயா திருக்கு தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான் இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனமுள்ளவரானார் வேதம் சொல்லுகிறதை கவனிங்க தேவன் விசனப்பட்டதுக்கு காரணம் அதாவது பொல்லாப்பை விட்டு விலகினவர்கள் அப்படின்னா பாவத்துந்து விலகி பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் மறுபடியும் சாத்தானால் கொள்ளையாக்கப்படுகிறார்கள் அது இல்லை என்று சொல்லி தேவன் வசனப்படுகிறார் ஏன் சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று அப்படியான இயேசு கிறிஸ்து அவருடைய மனம் சந்தோஷப்படும்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்களானால் அவருடைய மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும்படி விரும்புவீர்களானால் சத்தியத்தை சத்தியமா ஏற்றுக்கொள்ளணும் ஓகே ஆனால் தேவனை எப்படியெல்லாம் விசனப்படுத்துகிறார்கள் என்கிற காரியத்தை இந்த வாரமும் அடுத்த வாரமும் அதற்கு அடுத்த வாரமும் பார்ப்போம் இயேசு விசனப்படுவதற்கு தேவன் படுவதற்கு காரணம் என்ன வேதம் சொல்கிறது ஆதியாகமும் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் தேவன் ஏசு கிறிஸ்தின் மூலமாக இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் ஆறு நாளையிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ஆறாவது நாளிலே கடைசியிலே ஆதாமையும் ஏவாலையும் சிருஷ்டித்தார் அதற்கு முன்பு இவர்களுக்கு வேங்க எல்லாவற்றையும் படைச்சிட்டார் எல்லாவற்றையும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்கள படைச்சிட்டார் இப்போ படைத்த அவர் என்ன எண்ணுகிறார் கவனிங்க முதலாவது அதிகாரம் ஆதி முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஓரு ஆசனம் அப்பொழுது தெய்வன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் இருந்தது சாயங்காலமும் விடியற் ஆகி ஆறாம் நாள் ஆயிற்று ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாக இருந்தது அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக பாருங்க வெளிச்சம் உண்டான அந்த முதல் நாளில் இருந்து ஆறாவது நாள் வரைக்கும் அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் பார்த்து இந்த ஆணையும் பெண்ணையும் படைச்சி வச்சுட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்குது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார் அவர் படைத்த படைப்புகளை பார்த்து படைக்கப்பட்ட மக்களை பார்த்து சந்தோஷப்பட்டார் நாட்கள் ஆயிற்று வருடங்கள் கடந்து போயிற்று ஜனங்கள் பிறந்து ஆங்காங்கு இருந்தார்கள் இப்பொழுது நடக்கிற சம்பவத்தை வேதத்திலிருந்து பார்ப்போம் ஆதியாகமம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது அருமையானுளே ஆணையும் பெண்ணையும் படைத்த நாளிலே ஆறாவது நாளிலே எல்லாவற்றையும் பார்த்த அவர் மிகவும் நந்தாயிருந்தது என்று கலிகூர்ந்த ஆண்டவர் ஜனம் பெருகின பின்பு இப்பொழுதோ அவருடைய உள்ளத்துக்கு விசனம் உண்டாயிற்று அவர் மனஸ்தாபப்பட்டார் ஏன் இந்த ஜனத்தை படைத்தேன் எதற்காக இந்த ஜனத்தை படைத்தேன் என்று சொல்லி மனஸ்தாவப்பட்டு உள்ளத்திலே விசனம் உள்ளவராய் மாறினார் ஆதியிலே மக்கள் நல்லா தானே இருந்தாங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தாங்களே இப்பொழுது அவர் விசனப்படுகிற அளவுக்கு மனஸ்தாவப்பட்டு விசனப்படுகிற அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கை மாறி போயிற்று ஏ ஏ ஆண்டவர் வசனப்பட்டார் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மனுஷினுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு வேற ஏதாவது வசனப்பட்டாராம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே இவளைப் படைத்ததற்கா நான் மனஸ்தாபப்படுகிறேன்" என்று சொல்வார். சொல்லி நான் வசனப்படுகிறேன் என்றார். ஏன் சொல்கிறார் நித்தமும் அவருடைய இருதயத்தை அவருடைய இருதயத்தை பார்க்கிற நித்தமும் அவருடைய இருதயம் பொல்லாப்பாய் நித்தமும் மனுஷோட இருதயம் பொல்லாப்பாய் மாறி போச்சு அவருடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாப்பு ஆகிற அவசரமா இருக்குது ஐயோ அவங்க நினைவு பார்க்கறேன் அசுத்தமா நினைக்கிறாங்க அருவருப்பா நினைக்கிறாங்க பொல்லாத நினைக்கிறாங்க நினைவு சொல்லும் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் சொல்லி எந்த மனுஷன் தன்னுடைய அதிகமா எதை எதை சிந்திக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை அப்படியே மாறி போயிடும் அப்படியே ஆயிரும் இப்ப பொல்லாதே சிந்தித்து 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 பொல்லார்களாக மாறிவிட்டார்கள் நோவா காலத்தில் அக்கிரமம் பெருகினது காரணம் சிந்தனையே சரியில்லை வேதம் சொல்லுகிறபடி கடைசி நாட்களிலே மனுஷக்குமாறு வரும்போது பல காரியங்கள் என்னென்னலாம் நடக்கும் என்று சொன்னதில் ஒன்று அக்கிரம மீதியாகும் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் இந்த உலகத்தில் அக்கிரமம் ஜாஸ்தி ஆகும் பரிசுத்தவான்கள் தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு தனிந்து போகுமா ஏன் நினைவுகள் நினைவுகள் அசுத்தமாயிருந்து தன்னுடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்கிறார்கள் அருமையான தேவ ஜனமே இதை கேட்டுக் உன் சௌரிய எப்படி இருக்கிறது உன் நினைவை உன் மனைவி பார்க்க முடியாது சௌரியே உன் நினைவு புருஷன் பார்க்க முடியாது பிள்ளைகளே உங்க நினைவுகளை பெற்றோர் பார்க்க முடியாது பெற்றோரே உங்கள் நினைவுகளை பிள்ளைகள் பார்க்க முடியாது ஊழியரே உங்கள் நினைவுகளை விசுவாசி பார்க்க முடியாது விசுவாசிகளே உங்கள் நினைவுகளை ஊழியர் பார்க்க முடியாது வேலைஸ்தலத்தில் எஜமானும் தன்னுடைய நினைவை பார்க்க முடியாது அவர்களுடைய நினைவை பார்க்க முடியாது வேலைக்காருடைய நினைவு யோசிச்சு பாருங்க ஆனால் கத்தர் இருதயத்தின் தோற்றமெல்லாம் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி காண்கிறேன் எப்படி இருக்கிறது நம்முடைய இருதயத்தினோட தோ எண்ணம் எப்படி மேல வருது அப்படிங்கிறத பார்ப்பார் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்தான் பாக்கியவான்கிறார் அவர்கள் தான் தேவனை தரிசிப்பாங்க அப்போ இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் வருமானால் பொல்லாத சிந்தனைகள் வருமானால் தேவன் அதை பார்த்து வசனப்படுவார் தேவேற்ற சிந்தனைகளை உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஏன்னா நான் சிந்திக்கிறேன் யாருக்கும் தெரியாதே அப்படின்னு நீ நினைக்கலாம் ஆனால் மேலே உள்ளவருக்கு தூரத்திலிருந்து அவர் அவர்கள் நினைவுகளை அறிகிறார் என்று எழுதியிருக்கிறது மேலே உள்ளவர்களுக்கு மறைஞ்சு ஒன்றுமே செய்ய முடியாதுங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தவங்க நினைக்க முடியாது அறிய முடியாது ஆனால் இருதயத்தை அறிந்தவர் மேலிருந்து பார்க்கிறார் இஸ்ரோ ஜனங்களே கத்தர் எழுத்து இருந்து விடுதலையாக்கி கொண்டு போகிற அட்மோசியர் மூலமாக செங்கடலை தாண்டியாச்சு அப்படின்னா எடுத்தாச்சு ஞான கண் அதாவது மோசைக்குள்ளாக மேகத்தினாலே வைத்தினாலே ஞானசனம் பண்ணப்பட்டார்கள் பரிசுத்தான் பெற்றாச்சு ஞான கண்மலையும் போதனத்தை புசித்து கண்மையும் தண்ணி தண்ணீரை குடித்தார்கள் சரி கம்மி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ இவங்களுடைய நிலம் என்னென்னா அப்போஸ் நடவடிக்கை ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி அருமையான மோசே ஜனத்தை நடத்தி கொண்டு போய்கொண்டிருக்கிறார் காணானுக்கு ஆனால் நடக்கிறது என்ன இவர்கள் காணானுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய இருதயமோ எகிப்துக்கு திரும்புது நினைவு எகிப்துக்கு போகுது நினைவை மோசே பார்க்க முடியல ஆனால் எகிப்துக்கு போகுது பழைய நாட்களின் காரியங்களுக்கு அவருடைய நினைவு போகுது அப்படி அவருடைய நினைவு பழைய நாட்களுக்கு போனது நிமித்தமாக என்ன நடக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வேதத்திலிருந்து பார்ப்போம் அதிகாரம் நான்காவது பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் கவனிங்க என்னவா இஸ்ரேல் ஜனங்கள் வரும்போது அவங்க இருந்து ஜனங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு இச்சை வீரர்களுக்கும் இச்சை கறி கொடுத்து நமக்கு யார் கறி கொடுப்பான் நமக்கு இறைச்சியவன் கொடுப்பான் வெறும் மன்னா இந்த மன்னாவே சாப்பிட வேண்டியிருக்கு எவ்வளவு நாளைக்கு தான் மன்னா அந்த மன்னா கொத்தமல்லி அளவுக்கு இருக்குமா அதை இடிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்களாம் சாப்பிடுவாங்க அது தேனிட்ட பணியாரம் மாதிரி இருக்குமா இது தேவை தூதர்கள் சாப்பிட்ற ஆகாரத்தை ஜனங்களுக்கு கத்தை நேசித்து அவங்களுக்கு எந்த வியாதி வரக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக கொடுக்குறீர் இதே முதல்ல தேனிட்ட பணியாரமாக இருந்துச்சு தான் அப்புறம் எண்ண மாதிரி இருந்துச்சு அவங்க எண்ணத்தில் அதுக்கப்புறம் அது வெறுப்பாகவே போச்சு தான் எவ்வளோ நாளைக்கு தான் இது சாப்பிட்றது சில பிள்ளை விடுவாங்க இட்லி தானே தெனோ சாம்பார் தானே வேறு கிடையாதா கடிக்க கிடிக்கதான் கிடையாதா கத்தர் தர்றதை ஒழுங்காக போ சும்மா பெற்றவங்கிட்ட போ அது இல்லையா இது இல்லையா உங்கள் பெற்றவங்களெல்லாம் கேட்டுப்பார் ஆ அப்படி வாழ்ந்தோம் அவங்க நாங்கள் எப்படி சாப்பிட்டோம் தெரியுமா அப்படின்னு நான் சொல்ல போகிறாங்க அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கஞ்சி குடிச்சு கூழ் குடிச்சு அப்படி வந்தவங்க தான் இன்றைக்கி உன்னை பெற்று உன்னை வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளாக வச்சுருக்கும்போது உனக்கு எப்படியாவது நம்ம தான் அப்படி சாப்பிட்டோம் நல்லா சாப்பிடட்டுன்னு சொல்லி எதையாவது கூப்பிட்றாங்க கொடுக்குறாங்கன்னா அதை விட்டு விட்டு தின தானே தனம் தானா தனவன் சாம்பார் தானே அப்படின்னு சொல்லி கேட்காத தேவர் உனக்கு தர்றத சந்தோஷமாக சாப்பிட்டு போயிட்டேரு சார் இங்கே கவனிங்க அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க இருதயம் எழுபத்து போயிடுது காணான்னு போயிட்டு இருக்கோங்க எகிப்துக்கு போகுது இருதயம் எகிப்திலே கறி சாப்பிட்ருக்காங்க அந்த கறி எங்களுக்கு கிடைக்கலையே சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் என்னாமன் பதினோராவது காரம் ஐந்தாவது ஆறாவது வசனங்கள் நாம் எகிப்திலே கிரையம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை போண்டுகளையும் நினைக்கிறோம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மண்ணாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் என்ன பாருங்க நினைக்கிறோம் நினைவு சொல்லு மாறிடுச்சு சொல்லாமறிச்சு என்ன நினைக்கிறோம் நான் இல்லாமல் சாப்பிட்ட வெங்காயம் வெள்ளப்பூண்டு வெள்ளரிக்காய் கொமட்டிக்காய் கீரை மச்சம் இதெல்லாம் நினைக்கிறோம் ஆனால் போறது எங்கே காணானுக்கு நினைவு எங்க போகுது எகிப்துக்கு நினைக்கிறோம் பழைய நாட்களின் காரியங்களை நினைக்கிறோம் இன்றைக்கும் பரிசுத்தவான்களிலே அநேகர் பழைய நாட்களின் காரியங்கள் பாவத்தை விட்டு வந்த காரியங்களை கூட நினைக்கிறவளாய் மாறி போனார்கள் அவர்கள் நினைவு மறுபடியும் அசுத்தமானதை இருக்கிறபடினாலே அவங்க கத்திர வசனப்படுத்துறது மாத்திரமல்ல அவங்க தப்புகே போயிடுவாங்க சத்தியத்தை தள்ளுபடியாக்கி விட்டு சாத்தானால் கொள்ளையாக்கப்படுவார்கள் நீ வசனப்படுத்துறியா பார் பழைய நாட்களின் பாவங்களோ இல்ல அசுத்தமான எண்ணங்களோட வாழ்க்கையை வருகிறதோ என்று சொல்லி பார் பழைய நாட்களே ஒரு நினைவை வச்சுக்கிட்டு ஒரு பெண் எப்படி மாறுறா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எஸ்ஐ கே தீர்க்க சின்ன புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசம் அவள் எகிப்த தேசத்திலே வேசித்தனம் பண்ணின தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களில் அதிகரித்து போனால் வேதம் சொல்றது கவனிங்க இப்போ காணாமல் இருக்கிறார் அவள் எங்கே எதை நினைச்சாலாம் எகிப்தில் இருந்த நாட்களிலே அவள் செய்த வேசித்தனத்தை நினைத்து இப்போ வேசித்தனத்தில் அதிகமாகிட்டான் அப்போ அந்த நினைவு எப்படி கொண்டு போயிடுச்சு பார்த்தீங்களா பாவத்தை கொண்டு போயிடுச்சு உன் நினைவை கொஞ்சம் யோசித்து பார் திரும்ப 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 எதை நினைக்கிறாய் உன் நினைவினால தேவன் சந்தோஷப்படுறாரா இல்லை வேதனைப்படுறாரா பார் பொல்லாத நினைவுகள் உனக்குள்ளே வருமானால் பொல்லாத நினைவுகள் உனக்குள்ளே வருமானால் ஆண்டவர் உன்னை குறித்து வெசனப்படுகிறார் அர்த்தம் யோசித்து நினைவை யாரும் பார்க்க முடியாது ஆனால் என் ஆண்டோர் ஒருவர் அறிவாரே அவருக்கு மறைவா எங்கேயும் போக முடியாதே இன்றைக்கு பரிசுத்தவான்களால் என் ஆண்டவர் வசனப்பட்டு இருக்கிறார் ஏன் அவங்க நினைவுகள்லாம் அசுத்தமாய் போச்சு சத்தியம் இப்படி சொல்லுச்சா அது இருக்கட்டும் ஏன் நினைவு இப்படி அப்படின்னு சொல்லி நினைவுகளினாலே இவர்கள் தங்களுடைய வேண்டாத நினைவுகளினாலே சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்களை ஆனால் தேவனோ தன்னுடைய உள்ளத்தில் வசனப்படுகிற வசனப்படுகிற உன்னுடைய உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார் சௌர்ணே சௌரியே உன் நினைவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது உன் நினைவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆண்டோரா ஏசி இப்படி சொல்கிறார் மற்கழ சுஷன் ஏழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும் மனுஷனுக்கு உள்ளே இருந்து வருகிறதே தீட்டுப்படுத்தும் மனுஷனுக்குள்ளே இருந்து வருகிற நினைவு தான் மனுஷனை தீட்டுப்படுத்தணும் அப்போது மனுஷன் தீட்டானது காரணமே உள்ளான எண்ணம் உள்ளான எண்ணம் உன் வாழ்க்கை தீட்டுப்படாமல் இருக்கணும்னா உன் எண்ணம் சுத்தமாக இருக்கணும் உன் எண்ணம் பரிசுத்தமாக இருக்கணும் உன் எண்ணம் அசுத்தமாக போச்சுன்னா உன்னை தீட்டுப்படுத்திடுவேன் அதோடு மாத்திரம் இல்லை உன் எண்ணம் அசுத்தமாகிடுச்சுன்னா என் ஆண்டு ஒரு வசனப்படுவார் வசனப்படுவார் சொல்கிறார் பாருங்கள் மனுஷனுக்குள்ளே இருந்து வர்ற எண்ணங்களை சொல்கிறார் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது இருபத்தி ஓராவது வசனம் எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் கவனிங்க மனுஷனுடைய இருதயத்துக்குள் பொல்லாத சிந்தனை அவனை இந்த மாதிரி பணத்தை வாங்கி ஏமாத்திடலாமா பணம் கொடுக்காம ஏமாத்திடலாமா இல்லை இது மாதிரி ஆஃபீஸில் இது வந்து எடுத்துகிட்டு வந்துடலாமா இவங்க இன்னும் ஒன்று சேர்ந்திருக்க கூடாது கொஞ்சம் உள்ள கத்திரிக்கோல் போடலாமா பொல்லாத சிந்தனை அதோடு மாத்திரம் இல்லை விச்சாரு உள்ளதான் இச்சையே தோணுது இச்சையே தோணுது ஆண்டோ சொன்னார் பெண்ணை எச்சோடு பார்த்தாலே வச்சாரு அதான் யோபிச்சுன்னு என் இருதயம் என் கண்ணை கண்களை பின் தொடராதுன்னு சொன்னான் என் இருதயம் என் கண்களை பின் தொடராது பார்த்துட்டேன் அவ்வளோதான் போயிட்டே இரு அது உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி இச்சு ஆ ஊ ஹூ அப்படின்லாம் ஆராயத்தில் என் கண்ணை என் இருதயம் தொடாது பின்தொடராதுன்ற அப்படின்னு நான் வெச்சாரம் அதோடு மாத்திரம் இல்லை வேசித்தனங்கள் கொலை பாதகங்கள் அப்படின்னா அடுத்த சவர்ண பாய்ச்சாலே கொலை தெரியுமா அடுத்த ஆவிக்குரிய சவர்ணைய நீ மனதார வெறுக்கிறன் வச்சு கொலை தான் அவன் தான் பண்ணுறான் ஆண்டோர் பார்க்கட்டும் ஆண்டோரே சரி அது அவங்க பாடு ஆண்டோரே அப்படின்னு சொன்னால் யூஆர் ரைட் ஆனால் அவனை பார்த்தாலே வெறுக்கிறியே உள்ளத்தின் ஆழத்தில் வெறுக்கிறியே நீ மனுஷ கொலை பாதகம் உள்ளத்தின் ஆழத்தில் இதெல்லாம் பார்க்கிறார் அதோடு மாத்திரம் இருபத்தி ரெண்டாவது வசந்த களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் உள்ள தான் இதெல்லாம் வருது உள்ள தான் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு வர 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 மனுஷனுடைய வாழ்க்கை மாறி போயிருது சத்தியத்திற்கு வாழ வேண்டியவன் உள்ளத்தின் ஆழத்திலே உண்டானதான பொல்லாத நினைவுகள் காம விகார நினைவுகள் இச்சை நினைவுகள் கொலை நினைவுகள் களவு இப்படிப்பட்ட நினைவுகள் உள்ளிருந்து வந்து அவனை தீட்டுப்படுத்துது உள்ள நினைக்கும் போதே அசுத்தமான நினைவை உள்ள வைத்திருக்கும் போதே என் தேவன் விசனப்பட்டார் ஐயோ இவனை போய் ரட்சித்தனே இவனை போய் ரட்சித்தனே இவன் பரிசுத்தமாயிருப்பான் நினைச்சேன் இவனாலே என் உள்ளன் சந்தோஷப்படும்லாம் நினைச்சேன் ஆனா நினைவிலான அவருடைய நினைவாலே என்னை வசனப்படுத்துகிறானே நித்தமும் அவருடைய நினைவுகள் பொல்லாதா இருப்பதை கண்டு கர்த்தர் மனஸ்தாப்பட்டார் அது அவருடைய இருதயத்திற்கு விசனமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவ ஜனமே உன் நினைவை கொஞ்சம் யோசிச்சுப்பார் தனியாக இருக்கும்போதோ இல்லை நீ போய்கொண்டிருக்கும் போதோ யாரோட பேசிக்கோ நினைவு எப்படி எப்படிலாம் வருதுன்னு யோசித்துப்பார் அது அசுத்தமான பொல்லாத தேவையற்ற நினைவுகளாக இருந்தா பொல்லாத நினைவு வேற தகாத நினைவு வேற வீண் சிந்தனை வேற இதெல்லாம் தனித்தனி ஆனா தேவனும் நினைவு நினைவு அறிவார் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுவார் சொல்லுவான் ஆண்டவரே என் இதயத்தை ஆராய்ந்து பார் என் இதயத்தை ஆராய்ந்து பாரு ஆண்டவரே என் இதயத்தை சோதிச்சு பாருங்கப்பா வேதனை உண்டாக்குற வழி அந்த காரியத்துல அந்த சிந்தனையில உங்களுக்கு வேதனை உண்டாக்குற வழி ஏதாவது இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா என்னை நித்திய வழியில் நடத்துங்க ஆண்டவரே தப்பா போயிடக்கூடாது ஆண்டவரே என் வழியில் நான் தப்பா போயிடக்கூடாது ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாற்றுவீராக என்று சொல்கிறான் அதோடு மாத்திரம் அவருடைய அவன் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றான் ஆண்டவரே என் பரிசோதித்து பார்த்தும் நீர் அதில் ஒன்றும் காணவில்லை என்று சொல்கிறான் தேவனுக்கா தேவனுக்கா வைராக்கியமாக வாழ வேண்டும் மனுஷன் அன்பை பார்த்த மனுஷன் அவன் உள்ளத்தின் ஆழத்தில் கூட அசுத்தமான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க விரும்பல் அவன் விரும்பல் இதை கேட்டுக்கொண்டிருக்கேன் சௌர்னே சௌரியே உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்துப்பார் தேவையற்ற நினைவுகளை வரும்போது என்ன சொல்லுகிறாய் தேவையற்ற நினைவுகள் உன் உள்ளத்தில் ஆழத்தில் உள்ளத்தில் வரும்போது அதை அதனாலே சந்தோஷப்படுகிறாயோ உன் மாமியாரை பார்த்தோன்னே உனக்கு வேறு எண்ணம் வந்தது உன் மருமகளை பார்த்தாலே ஒரு எண்ணம் வேறு மாதிரி போகுது ஆனால் எல்லாம் தோற்றுறம் தோத்திரம் தோத்திரம் எல்லாம் ஒன்று தான் ஓழும் ஆ அண்ணா என்ன மட்டும் வித்தியாசம் பூஜாவா என் பூஜாவா ஓஹோ லோ நினைவு பார்க்குற ஒரு கத்தர் என்ன உன் நினைவு தேவனுக்கு பிரியம்தானா தேவனுக்கு பிரியம் இல்லாத நினைவா இருந்துச்சுன்னா ஆண்டவர் வசனம் படுறான்னு புரிஞ்சிக்க வெசனம் படுறாருன்னு புரிஞ்சுக்கங்க நீ வசனத்தை உண்டாக்குவாயினால் ஏன் சோர்பா பறக்க போகிறியா முடியாதே உன்னால் முடியாதே ஏன்டா இவனெல்லாம் அரைச்சித்தேன் மனஸ்தாபமாக இருக்குது அவர் நினைவெல்லாம் நீத்த அசுத்தம் புவா அப்படின்னு சொல்லி நினைக்க நினைவுகளினாலே அவரை வேதனைப்படுத்தி அவர் வரும்போது அவர் உன்னை கைவிடப்பட்ட ஒரு நிலை மேல வைக்கப் போறியா சரி அருமையான போகிறார் நினைவு சுத்தமா இருக்கும் அதனால தான் பவுர் இப்படி சொல்லுவாரு ரெண்டு குருந்தியின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசம் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம் எங்கள் எப்பவுள் சொல்கிறாரு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என் தேவனை இன்னும் சத்தியத்தை அறிஞ்சு 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 அதுதான் எனக்கு மேன்மை அந்த அறிவின் மேன்மைக்காக நான் என்ன செய்கிறேன் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் வருகிற எல்லா மேட்டிமையும் பாருங்க பெருமை வரும் பெருமையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படி அவைகளை சிறைப்படுத்த வேண்டும் நான் அவளுக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும் அவரை ஒரு சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்குறத அவருடைய உள்ளத்தின் ஆழத்துல எண்ணம் இருக்குது அவருடைய உள்ளத்தின் ஆழத்துல எண்ணம் இருக்குது ஆகியனால வரக்கூடிய ஐயோ தேவனை அறிகிற அறிவு பெருமையினால கெட்டுப் போயிருமே சத்தியம் தள்ளுபடி ஆயிருமே தேவனை அறிகிற அறிவ வேதத்தின் மூலமா அறியப்படுகிற அந்த அறிவு தள்ளுபடி ஆயிருமே ஆகவே பெருமையை நான் தள்ளுறேன் அவருக்கு விரும்புகிறேன் விரும்புறேன் ஆண்டு கீழ்படிய விரும்புகிறேன் பெருமையை தழுறேன் அதோடு மாத்திரம் அவரை அறிந்து செயல்பட வேண்டியதற்கு விரோதமாய் வருகிற எந்த எண்ணத்தை நான் என்ன பண்றேன் சிறைப்படுத்துகிறேன் சிறைப்படுத்துகிறேன் ஏன் தெரியுமா என் இயேசு வந்தால் நாம் பறக்கணும் நான் வந்தால் நாம் பறக்கணும் அருமையான தேவஜனமே பவுலுக்கோ பழையற்பாட்டு தாவிதுக்கோ தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பரிசுத்தம் வேணுங்கிற ஒரு வெறிப்பு இருக்குமானால் ஒரு வைராக்கியம் இருக்குமானால் அவங்களும் ஆண்டவராக இயேசுவை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர்கள் நடப்பார்கள் ஆனால் உனக்கும் எனக்கும் கூட அந்த ஆர்வம் உண்டாக வேண்டுமே அவர்களுக்கு கத்தர் கிருபை கொடுப்பாரானால் நமக்கும் கொடுப்பாரே நீ எண்ணத்தினால அவரை வசனப்படுத்த போயிறாயா இல்லை வேண்டாண்டவரே உண்மை அறிகிற அறிவுலே சத்தியத்தின்படியே வாழக்கூடிய வாழ்க்கையில விரோதமாய் வருகிற அந்த பெருமையும் எல்லா எண்ணத்தையும் தேவையற்ற எண்ணத்தையெல்லாம் இயேசுவின் நான் சிறைப்படுத்தி சிறைப்படுத்தி வாழ விரும்புகிறேன் என்னை ஒப்புக் கொடுக்கிறாண்டவன் நீங்கள் விரும்புகிற ஒரு பரிசுத்த உள்ளமாக இருக்கட்டும் என் நினைவெல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா ஜோம் இல்லாமா எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தம் எங்கள் பரலோகப்பிதாவே உங்களுடைய வருஷத்தம் உள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம் கிருமை இறக்கமுல தேவனே ஆண்டவரே அவருடைய இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதா இருக்கிறதை கண்டு விசனப்பட்டது எங்கள் ஆண்டவர் எங்களை நேசித்து ரட்சித்தவர் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பொல்லாத நினைவுகளினாலும் அசுத்த நினைவுகளினாலும் உங்களை நாங்கள் தூக்கப்படுத்த கூடாது ஆண்டவரே இந்த நினைவுகள் வரும்போது நாமத்னாலுகே ஆண்டவரே இது தேவனை அறியக்கூடாதபடிக்கு வரக்கூடிய நினைவுகள் என்று எண்ணி ஆண்டோரே நாங்கள் அந்த நினைவுகளை ஏசி கிருஷ்ணன் நாமத் ஆண்டவரே நாங்கள் உமக்கு கீழ்ப்படியும்படிக்கு நாங்கள் அவளை சிறைப்படுத்த உதவிச்சிங்க தேவையற்ற நினைவுகள் எங்களை வாழ்க்கையில உள்ளத்தின் ஆழத்தில் மேலோங்கி நிற்க முடியாத ஆண்டவரே அது பெருமையா இருக்கட்டும் வேண்டாத இருக்கட்டும் ஏ ஸ்ரீ நாமத்தினாலே அவைகளை நாங்கள் சிறைப்படுத்தி நீங்கள் விரும்புகிற அந்த வைராக்கியத்தோடு கூட உங்களை சந்தோஷப்படுத்துகிற அந்த சந்தோஷத்தோடு கூட நாங்கள் ஜீவிச்சிங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் நினைவுகளினால் பிதாவே